ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேஷன், ஈரோடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு வந்து முத்துப்பாண்டி சாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லக்னம் நின்ற இடத்த வந்து பார்த்திங்கன்னா 6, 8, 12 மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ லக்னம் நின்ற புள்ளியும் லக்னாதிபதியும் பார்த்தீங்கன்னா 6, 8, 12 மறையும் போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இதில் வந்து நிறைய கன்ஃபியூஸ் இருக்குங்க. அது 6, 8, 12 வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஒரு லக்னாதிபதி போய் 6, 8, 12 வரைஞ்சாருன்னா என்ன பலன், அந்த விஷயத்த இன்றைக்கி கொஞ்சம் ஃபஸ்ட்டு பாவமாக வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு 6ஆம் பாவத்தை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம், சரிங்களா. இப்போ இந்த 6ஆம் பாவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் லக்னத்தில் இருந்து 6ஆவது வீடு தான் உங்களுக்கு ருணரோகம். இப்போ ஒரு மேஷம் எடுத்துக்கோங்க, காலப்புஷ் அடுப்பில் பார்த்தீங்கன்னா மேஷ வீடு தான் உங்களுக்கு முதல் வீடு. அப்போ அதிலிருந்து வந்தீங்கன்னா கன்னி அப்படிங்கிற வீடு தான் பார்த்தீங்கன்னா 6ஆவது பாவமாக இருக்குது. அது யாரோட வீடு? புதனோட வீடு. இப்போது இந்த மேஷ லக்னாதிபதி செவ்வாய் வந்து 6ல போய் உட்கார்ந்தார்னு வச்சுக்கோங்க, அப்போ 6ல மறைவுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 6ஆம் இடம்னு கேட்டிங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானம், நமக்கு வரக்கூடிய நோய்கள் அதையும் எடுத்து சொல்லுங்கள். கடன் வாங்கினா நாம் கொடுக்க முடியுமா, கடன் கொடுத்தா அதை வசூல் பண்ண முடியுமா, அந்த பாவம் 6ஆம் இடம்தான். எதிரிகளோட ஸ்தானம், அப்போ எதிரிகளை பார்த்து நாம் பயப்படணுமா, நம்மளை பார்த்து எதிரிகள் பயப்படணுமா, அதையும் எடுத்துக்கலாம் நாம். அப்போ என்ன மாதிரி வியாதிகள் வரும், அதுக்கு என்ன மாதிரி விதையங்கள் விஷயங்கள் பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ லக்னம் நின்ற புள்ளின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே லக்னம்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, லக்னம் தான் உங்களோட கேரக்டர். நீங்கள் பிறக்கும்போது நகர்கின்ற கோச்சாரம்தான் ஜாதகம், நீங்கள் வாங்கி வரக்கூடிய வரம் அது. இப்போ இந்த லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டார் இருக்கும், ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் இருக்கும். இப்போ மேஷம்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இந்த 3 ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா 9 நட்சத்திர பாதங்களாக பிரியும். அப்போ முதல் பாதம் பார்த்தீங்கன்னா மேஷ மண்டலம், 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம மண்டலம், 3வது பாதம் தனுசு மண்டலம் சொல்லி நட்சத்திர பாதமாக உங்களுக்கு பிரியும். அப்போ அம்சத்தில் வந்து அந்த கிரகம் எங்கே வந்து உட்காருதோ அந்த பாவத்துங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பலன்களை சொல்ல முடியும். இப்போ உங்கள் லக்னம் நின்று புள்ளி வச்சுக்கோங்க, இப்போ அஸ்வினி வந்து நீங்கள் முதல் பாதமாக இருந்தால் நீங்கள் லக்னம் வர்க்கோத்தமமாக இருக்கும். அதே அஸ்வினி 3ஆம் பாதமாக இருந்தால் உங்கள் லக்ன புள்ளி வந்து 3ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிரும். அங்கே வந்து இங்கே மேஷ லக்னம்னா அங்கே வந்து மிதுன லக்னமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் அதாவது பரணி 2ஆம் பாதமாக இருந்தால் உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து இருக்கும். அதே பரணி 4ஆம் பாதமாக இருந்தால் உங்களுக்கு விருச்சக லக்னம். அப்போ லக்னம் வந்து உங்களுக்கு மறைவு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நின்ற புள்ளிகள். அப்போ லக்னம் நின்ற புள்ளி ஒரு கிரகம் வந்து 3, 6, 8, 12 மறைஞ்சா அதுக்கு என்ன பலன், அதுக்கு என்ன நம்ம செய்யணும். இப்போ 6ஆம் இடத்துல மறைஞ்சா அதுக்கு என்ன செய்யணும், அது இந்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6ஆம் பாவத்தை மட்டுமே டச் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடியும் கடன்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த கடனை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே வரணும். அதுக்குண்டான விஷயத்தை வந்து நம்ம வந்து நிறைய பரிகார முறை இருக்குது. ஆனால் லக்னாதிபதியே வச்சுக்கோங்க 6ல வந்து நின்னார் அப்படின்னா கடன் நீங்கள் தான் தேடி போவீங்க, கடன் உங்களை தேடி வரும், நீங்களும் தேடி போவீங்க. அப்போது என்னென்ன, அப்போது ஒவ்வொரு பாவங்களுக்கும் நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு அது 6ஆம் பாவமாக இயங்குது. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் கடன், நோய், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரின்னு பார்த்தோம். ஆனால் ஒவ்வொரு பாவங்களுக்கும் நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும். அப்போ 2வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அது 5வது இடமாக இயங்குது. அப்போ உங்களோட 3ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 4வது இடமாக இயங்கும். அதே மாதிரி வச்சுக்கோங்க 5ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 2வது பாவமாக இயங்கும். இப்போ அடுத்து வச்சுக்கோங்க 7ஆம் இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 6ஆக இயங்கும். தப்பு கட் பண்ணிக்கிறீங்களா? இல்லை இப்போ சொன்னது கட் பண்ணிக்கிறீங்க. மன்னிக்கவும், சொன்ன மாதிரி லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது 6ஆம் இடமா இருந்தால் 2வது பாவத்துக்கு 5வது பாவமாக வரும்.
மூணாவது பாவத்துக்கு வந்து நாலாவது பாவமாக வரும், சரிங்களா? அப்போ நாலாம் பாவத்துக்கு மூணு, இப்படி ஒவ்வொன்றும் தொடர்பு வந்துகிட்டே இருக்கு சுற்றி உங்களுக்கு. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஒரு விதமாக பார்க்கக்கூடாதுங்க, ஒவ்வொரு பாவங்களுக்கும் டச் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த ஆறாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் லக்னம் புள்ளி போய் இருந்தால் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். லக்னாதிபதியே போய் ஆறில் போய் உட்கார்ந்தாருன்னா அங்கே கடன் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு, அப்போ நோயும் உங்களுக்கு எதிரியும் கடனும் அங்கே நிரந்தரம்னு நம்ம எடுத்துக்கலாம். நாம் இப்போது ஒரு மேஷாதிபதி செவ்வாய் வந்து உட்காந்துட்டார் வச்சுக்கோங்க, ஆறில் வந்து உட்காந்துட்டார்னா அவர் பார்க்கக்கூடிய பாவங்களை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஒரு கிரகம் வந்து உட்காருதுன்னா அந்த வீட்டோட ஆதிபத்தியத்தையும் அந்த கணக்கு எடுத்துக்கணும். அவர் எந்த வீட்டுக்கு அதிபதி விஷயத்தையும் எடுத்துக்கணும். அவர் பார்க்கக்கூடிய பாவங்களையும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும், சரிங்களா? அப்போ லக்னாதிபதி ஆறில் வந்து உட்காந்துட்டார். இப்போ ஆறாம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் எல்லா விஷயம் தேடி போவீங்க, இல்லை நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தாலும் உங்களுக்கு தொந்தரவுகள் தேடி வரும், சரிங்களா? இப்போ இந்த ஆறாம் இடத்துல உட்கார்ந்த செவ்வாய் பகவான் எங்கே பார்ப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நாலாவது பார்வையாக உங்கள் லக்னத்தோட ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார். யாரோட வீடுங்க? குரு பகவானோட வீடு. ஏழாவது பார்வையாக பார்த்தீங்கன்னா மீன வீட்டை பார்ப்பார். அது யார் வீடு? குரு பகவானோட வீடு. எட்டாவது பார்வையாக தன்னோட வீட்டையே பார்ப்பார். சரி, அப்போ இந்த ஆறாம் இடத்துல உட்கார்ந்த உங்கள் லக்னாதிபதி செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பகை. புதன் பகவான் அவர் வந்து ஜென்ம பகைங்க. புதனும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா அந்த லக்ன ராசிக்காரங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இவங்க பகையாக இருப்பாங்க, சரிங்களா? இப்போ அந்த லக்னம் வந்து ஆறில் வந்து உட்கார்ந்த விஷயத்தையும், இல்லை லக்ன புள்ளி நீங்கள் எது வேணும் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ இவர் உட்கார்ந்துட்டார் இல்லைங்களா ஆறில், அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, சொத்துக்களை வந்து உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது. ஏன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம், சரிங்களா? பத்திரப்பதிவுன்னு வச்சுக்கலாம். உங்கள் பேரில் வந்து நீங்கள் எதாவது செஞ்சீங்க எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்கள் சொத்துக்கள் அங்கே என்னென்னா வளர்ச்சி அடையாது. என்னென்னா அந்த மேஷ வீட்டுக்கு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அவரை எட்டாக வராரு. அப்போ எட்டாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் வந்து லாபமாக இயங்கும், ஆனால் வளர்ச்சியின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே லாக் ஆகிடும். அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் அந்த விஷயத்தையும் அவர் குறிப்பார். நிலம், உங்களுக்கு வந்து இடங்கள், அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா வீடு, இதெல்லாம் உங்கள் பேரில் நீங்கள் பதிவு பண்ணாமல் அம்மா பேர்லேயோ இல்லைன்னா உங்கள் மனைவி பேர்லேயோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது. அப்போ நீங்கள் அதிகமாக நீங்கள் லோன் போட்டு வாங்கணுமான்னு கேட்டீங்க அப்படின்னா 60% உங்கள் கையில் இருப்பு காசாக இருக்கணும். ஒரு 40% தான் நீங்கள் லோன் வாங்கணும். அப்போ தான் அந்த கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சந்தைன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எடுத்துக்கலாம், மளிகை கடையும் வச்சுக்கலாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மளிகை கடையில் போய் உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. உங்கள் பேரில் அக்கௌண்ட் வச்சுட்டீங்க அப்படின்னா, ஏன்னா எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா டேலி பண்ணிடுவாங்க. மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா டேலியே பண்ண முடியாது. எப்படியுமோ ஒரு 10 கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அது அன்றைக்கி அவங்க வாங்கி கூட போகிற பொருளும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வச்சுன்னு கணக்கு வந்து அவங்க பார்க்கவே முடியாது. சரக்கு வாங்கி போடணும், வியாபாரமாகவும் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபாய் உங்கள் பேரில் இருக்கணும். அப்போ என்ன, உங்கள் கடன் விஷயம் கொஞ்சம் குறையும். அப்போ நீங்கள் ஒரு மாத்திரை மருந்து வந்து மாதம் மாதம் எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதம் அந்த மருந்து பழைய ஒரு மருந்து மாத்திரை என்ன பண்ணால் ஒரு மாத்திரை வந்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கணும். அந்த பழைய மாத்திரை வந்து உங்கள் பேக்கெட்டில் எப்போவுமே இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மாத்திரை மருந்து விட்டு நீங்கள் வெளியே வரத்துக்குள்ள வாய்ப்புகள் கட்டாயம் செவ்வாய் கொடுப்பார். அதே மாதிரி உங்களுக்கு விபத்துகள் அந்த மாதிரி கொஞ்சிக்கோங்க. வண்டி வாகனம் எப்போ எடுத்தாலும் வண்டி நல்லா தொடச்சிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு ஓம் வாகனாதிபதியே நவாக. ஏன்னா ஆறில் வந்து உட்காந்துட்டார். நீங்கள் சரியாக போனாலும் வரவங்க சரியாக வரமாட்டாங்க. இல்லைன்னா வண்டி ஏதாவது செலவுகள் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ அந்த வண்டி விஷயம் பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயம் கிடைக்கும். அப்போ வந்து மங்களமான பொருள் அது இருக்கணும். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டாயம் ஒரு பூ வைங்க, இல்லை எலுமிச்சை கனி வைங்க. நீங்கள் ஓட்டையெல்லாம் போட்டு அந்த எலுமிச்சை கனியை கட்டக்கூடாது. எந்த கோயிலுக்கு கொண்டு போய் வச்சாலும் ஒரு கிளிப்பில் மாட்டி வைங்க. எலுமிச்சங்கனி வந்து கிளிப்பில் தான் மாட்டி வைக்கணும். வீட்டில் வச்சாலும் சரி, நீங்கள் ஆஃபீஸில் வச்சாலும் சரி, நீங்கள் வந்து வண்டியில் மாட்டினாலும் சரி, ஒரு கிளிப்பில் வச்சிங்க அப்படின்னா, ஏன்னா அது வந்து எலுமிச்சங்கனி வந்து ராஜகனி. நீங்கள் ஓட்டை போட்டு கட்டினீங்கன்னா அது காற்று போன பலூன், அது எந்த வித பலனும் கிடையாது உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணும், ஒரு கிளிப்பில் மாட்டினீங்க வச்சுக்கோங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு சேஞ்சு கிடைக்கும். அப்போ வாரம் ஒரு தடவை மாற்றி வைங்க. அப்போ என்னென்னா இந்த ஆறு கூடிய கிரகம் வந்து செவ்வாயாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் ஸ்தாபனங்களில், ஏன்னா ஆறாம் இடம் வந்து சிறு தொழிலையும் குறிக்கும், அது உத்தியோகஸ்தானமும் கூட.
அப்போ அங்கே வந்து வச்சுக்கோங்க செவ்வாய் இருக்காருன்னா ஒரு தொழில் ஒரு டென்ஷன் இருக்கும், உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக உங்கள் கைக்கு வராது, இல்லை நீங்கள் ஒரு பில் கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோ அந்த டைமில் உங்கள் கையில் காசு இருந்தால் வேறு செலவு வந்துடும். அப்போ உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளையும் அங்கே என்ன உங்களுக்கு கொடுக்குறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக மொபைலை வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதில் வந்து எந்த ஒரு வரவு செலவாக இருந்தாலும் நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் இடம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அஷ்டமஸ்தானம்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த எட்டாம் இடத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத நஷ்டம் கஷ்டம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த சிறு சிறு தொழில் பண்ணக்கூடிய விஷயம், அவங்க கடையில் தொழில் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கோங்க. அந்த நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் பார்த்திங்கன்னா எதிர்பாராத செலவுகளையும் கட்டாயம் குறைக்க முடியும். இப்போ அந்த மஞ்சள் பிள்ளையர் பார்த்தீங்கன்னா எப்படி பிடிச்சி வைக்கணும், அப்போ செவ்வாய்க்கிழமை நீங்கள் பிடிச்சி வைக்கணும், அடுத்து வெள்ளிக்கிழமை பிடிச்சி வைக்கணும், சரிங்களா. அந்த பிள்ளையார் பிடிச்சி வைக்க வைக்க பார்த்தீங்கன்னா அந்த மங்களமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்போ செவ்வாய் பகவானே மங்களக்காரகன் தானே, அதனால தான் உங்களுக்கு மஞ்சள் பிள்ளையர் பிடிச்சி வச்சிங்கன்னா தொழில் ஸ்தாபனங்களில் நிறைய விஷயம் சேஞ்சு கிடைக்குங்க. இது வந்து நான் அனுபவமாக பார்த்து என் கிளைண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி ரிசல்ட் நான் எடுத்துகிட்டு விஷயம் தான் உங்களுக்கு வந்து நான் இங்கே பகிர்வாக கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா. இப்போ தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த இடம் கட்டாயம் முக்கியமே, ஏன்னா மற்றவங்க வந்துட்டு போகிறாங்க இல்லைங்களா, மற்றவங்க பார்வைகள் வந்து எல்லாம் ஒரே மாதிரி எண்ணங்களும் இருக்காது. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அவங்க பார்க்கக்கூடிய பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு என்னப்பா குறைச்சி இவங்களுக்கு என்னப்பா பிரச்சனைம்பாங்க, அப்போவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லாக் ஆகிடும் இல்லைங்களா. நம்ம மனசுக்குள்ளேயே அந்த எண்ணம் வந்துட்டாலுமே அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மஞ்சள் பிள்ளையர் பிடிச்சி வைங்க. இந்த மஞ்சள் பிள்ளையர் பிடிச்சி வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடுகளில் கூட பிடிச்சி வைக்கலாம். இதை நீங்கள் வந்து செவ்வாய்க்கெல்லாம் பிடிச்சி வைக்கிறீங்க இல்லைங்களா, அது என்ன பண்ணால் வெள்ளிக்கிழமை பிடிக்கும்போது மாற்றி வைக்கிறீங்க. தொடர்ந்து பண்ணும்போது அது வீட்டில் பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த மஞ்சள் பிள்ளையரை பூசி கூட குளிச்சுக்கலாம், தவறே கிடையாது, சரிங்களா. ஏன்னா பிள்ளையார் தானே உங்களுக்கு மங்களமான விஷயம் தானே, அதை வந்து நீங்கள் தூக்கி வீசக்கூடாது, டிச்சிலெல்லாம் போட்டக்கூடாது. இல்லை அப்படின்னா கடைகளில் வைக்கிறீங்க, நான் திரும்ப அது ரொம்ப தூரம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், ஓடுற தண்ணி ஆற்றுல கொண்டு போய் அதை விட்டுருங்க. நீங்கள் சாமி பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேகரித்து வச்சுருங்க. அப்போ திருஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வெளியே வைக்கணும் எலுமிச்சங்கனை. அந்த அதுவும் மஞ்சள் கலர் தானே உங்களுக்கு, அந்த இதில் பார்த்திங்கன்னா குங்குமம் தடவி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. சில பேர் வந்து ஒரு வாரம் செய்வாங்க அப்புறம் மறந்துடுவாங்க, அது தவறு, கட்டாயம் அவங்க செய்யணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட எந்தெந்த நட்சத்திரம் இருக்கோ அதுக்குண்டான கிரகங்களோட தேவதைகள் இருக்காங்க, அதனோட பார்த்திங்கன்னா அந்த சுவாமி ஃபோட்டோவை கட்டாயம் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருக்கணும், சரிங்களா. அதை வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கன்னி ராசி, இப்போ வந்து அதாவது மேஷத்துக்கு அந்த இடம் வந்து கன்னியாக வருது. இப்போ அந்த செவ்வாய் அஸ்தத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த அஸ்தநாசியால் சந்திர பகவானுடையது. அப்போ இந்த மேஷத்துக்கு அவர் வந்து நாளுக்குரியவர், இந்த கன்னிக்கு லாபத்துக்குரியவர் இல்லைங்களா. அப்போ அஸ்தம் என்ன பார்த்தீங்கன்னா இரண்டு கை, இரண்டு கையுள்ள அம்மன் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கணும். அது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் கூட வரும். அதே மாதிரி கூட்டுறவு சொசைட்டி பேங்க் இருக்கு இல்லைங்களா, அங்கே வருஷம் வருஷம் ஒரு தேதி கேலண்டர் வாங்கிட்டு வந்து உங்கள் தொழில் சார்ந்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாம் கை சிம்பிள் கரெக்டாக இருக்கும். அந்த புதன்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பேங்க்கு, அதனால் இந்த விஷயத்தையும் அவங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போது இந்த ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருணம் ரோகம் சத்ரு, அப்போ எதிரிகள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மனம் விட்டு அவங்கள்ட்ட ஷேர் பண்ணக்கூடாது. இதுதான் செய்ய போகிறேன், இப்படித்தான் செய்ய போகிறேன் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு கை மேல் பலன் கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா எந்த ஒரு முயற்சிகளும் சொல்ல, ஏன்னா அவரே ஆறில் போய் மறைஞ்சு உட்காந்துட்டாரு, ஏழாம் இடத்துக்கு பானில் போய் உட்காந்துட்டார். உங்கள் கூட இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களை மோட்டிவ் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ணி தர மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் லாக் ஆகுமா உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எந்த விஷயம் முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல செய்யுங்க, அதுக்கப்புறமா சொல்லுங்க, சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைமேல் பலன் கிடைக்கும். அப்போ இந்த செவ்வாய் எடுத்தீங்கன்னா அடுத்து வந்து சகோதர அதிபதியும் எடுத்துக்கலாம், ஏன்னா அதுக்கு உண்டான கிரகம் தான் அவர். அப்போ அண்ணன் தம்பிங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அப்போ சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ இந்த ரெண்டாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடமாக இயங்குது. அப்போ உங்களோட குடும்ப வருமானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து அவங்க என்ன தேவைகள் இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்துடணும், செஞ்சுக்கலாம். அது கடன் வாங்கி பண்ணாதீங்க, கடன் வாங்கி எந்த ஒரு பொருளையும் பெருசாக வாங்கினீங்கன்னா அது பிரச்சனை. தனஸ்தானம் இல்லைங்களா, குடும்ப தன வாக்குஸ்தானம் அது. அதனால் நீங்கள் அந்த பொருளாதாரத்தை வந்து அதிகமாக நீங்கள் கடன் போட்டு எந்த பொருளையும் வாங்கி கொடுக்காதீங்க. உங்கள் பட்ஜெட் என்னவோ உங்கள் ஆசைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கினீங்கன்னாவே
அது இயங்கும். சரிங்களா, அதிகமாக நீங்கள் வச்சுக்கோங்க, வாங்கி கடன் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் தான் மிச்சம். அதே செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எட்டும் அதிபதி ஆகிறார். இப்போது அவர் நாலாவது பார்வையாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார். அப்போ ஒன்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானம், நட்பு வீடு தான், குரு பகவான வீடு. இது வந்து உங்களுக்கு பொதுவான பலன் சொல்லிட்டு இருக்கேன் நான். இப்போ இந்த குரு வீடு தனுசு வந்து பார்த்தீங்கன்னா யாகசாலை. அப்போ நீங்கள் தொழில் பண்ணுறக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு தடவை நீங்கள் யாகம் கட்டாயம் நடத்திக்கணும். சரிங்களா, நடத்துனீங்கன்னா நல்ல உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும், விசேஷம் கிடைக்கும். நீங்கள் கட்ட நீங்கள் வந்து யாகம் நடத்த முடியலையா, யாகம் நடக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்துட்டு வாங்க. அப்போ எப்படி போகணும்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பழைய துணி எப்பவும் பொருளில் போடக்கூடாதுங்க, அதுக்குன்னு ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லக்னாதிபதி யாருக்கெல்லாம் ஆறில் மறைஞ்சிருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு யாகசாலைகளுக்கு போகும்போது நீங்கள் வந்து அந்த புது துணியை தான் உடுத்தணும். நீங்கள் அடிக்கடி புது எடுக்க முடியாது. அப்போ ஒன்று எடுத்து வச்சுட்டு நீங்கள் போயிட்டுலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி போயிட்டு வாங்க. எங்கே யாகம் நடத்தினாலும் முதல் ஆளாக போய் இருங்க. அந்த யாகசாலைக்கு என்னென்ன பொருள்கள் வாங்கி தரணுமோ அதை வாங்கி கொடுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அமைதியாக உட்காந்துக்கோங்க, எதையும் திங்க் பண்ண வேணாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாகசாலையில் நீங்கள் அமைதியாக உட்காந்து அந்த புகையை சுவாசித்தாவே அந்த ஆறு கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து பலம் ஏற்பட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது பார்வை எங்கே பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மீனை வீட்டை பார்க்குறாரு. அப்போ இந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா பாதம்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ அடிக்கடி வந்து நீங்கள் செப்பல் மாற்றி போடுங்க. அடிக்கடி நீங்கள் ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் செப்பல் மாற்றிக்கோங்க. ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் செப்பல் போட மாற்றிக்கணும். சரிங்களா, அதுக்கு வயசானவங்களுக்கு பார்த்தீங்கனாலும் செப்பல் வாங்கி கொடுக்கலாம், அதுவும் இன்னும் விசேஷம். அதே மாதிரி உணவுப் பொருட்கள் நீங்கள் தானம் பண்ணலாம். நண்பர்களோட வெளியில் லாங் ட்ராவல் போகக்கூடாது. அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்னும் கடன் ஏற்பட்டுரும். நீங்கள் ஒரு சிம்பிளாக பட்ஜெட் போட்டிருப்பீங்க, சரி நம்ம ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து போகிறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சேர்ந்து போகிறீங்க அப்படின்னா ஒரு 10,000 கணக்கு போட்டிருப்பீங்க. ஆனால் அங்கே பாண்டி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 15,000-20,000 எக்ஸ்ட்ரா செலவாகும். இந்த தேவையில்லாத செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் லாங் ட்ராவல் போகக்கூடாது. அப்போ லக்னாதிபதி யாருக்கெல்லாம் ஆறில் மறைஞ்சிருக்கோ நீர் ராசிகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பகையாக இருக்கிறார். பகையாக இருந்து பார்க்கும்போது நீர்நிலைகளுக்கு நீங்கள் டூர் போகிறீங்க, அவுட்டிங் போகிறீங்கன்னா கவனமாக இருக்கணும். சரிங்களா, அங்கே வந்து பிரச்சனைகளோ விபத்துகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து எட்டாவது பார்வையாக பார்த்தீங்கன்னா மேஷ வீட்டையே பார்க்குறாரு. அதாவது லக்னங்கிறது யார், நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. உங்களை நீங்களே பார்க்கும்போது ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். நியாயமான கோபமாக இருந்தாலும் கூட நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், நாலு வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு தர மாதிரி பேசுவீங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி போய் ஆறில் பகை வீட்டில் உட்காந்து இங்கே தவறு தான். அவர் எட்டாவது பார்வை உங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க மனம் நோகும்படி நீங்கள் பேசக்கூடாது. அதை பேசாமல் நீங்கள் நிறைய விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நம்மளை பேசுகிறாங்களா பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து வரணும். அங்கே விட்டு கொடுத்து வந்து லக்னம் வந்து பலமாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா, நமக்கு அதுதானே வேணும். நமக்கு எல்லா விஷயம் நம்ம சுற்றி எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே எனர்ஜி இருக்குது. அப்போ நெகட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு ஸ்டாப் பண்ணணும், நம்ம முதல்ல பாசிட்டிவாக மாறணும். அப்படி மாறினீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் கை மேல் பலன் கிடைக்கும். சரிங்களா, இதெல்லாம் ஆறாம் பாவத்துக்குரியது. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பாவங்களுக்கும் இந்த விஷயங்கள் மாறும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் உங்களுக்கு மேஷ வீட்டு கிரகத்தை வந்து ஆறாம் இடத்துல வச்சு சொல்லியிருக்கேன் நான், அதுக்குண்டான அடிப்படையில் சொல்லியிருக்கேன். மற்றபடி வந்து உங்கள் ஜனகால ஜாதகத்தில் ஒரு கிரகம் எங்கே இருக்குது, எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குது, எந்த கிரகத்தோட சேர்க்கை இருக்குது, பார்வை இருக்குது, இதையெல்லாம் பார்த்து உங்கள் ஜாதகப்படி முழுசாக நம்ம வச்சுக்கோங்க. எடுத்து சொன்னோம்னா எல்லாத்துக்குமே சக்ஸஸ் கை கட்டாயம் கிடைக்குங்க, கை மேல் பலன் கிடைக்கும். சரிங்களா, அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் பாவத்தில் லக்னாதிபதி வந்து நின்னால் நம்ம என்ன செய்யணும் விஷயத்தை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி செய்யக்கூடாத விஷயத்தையும் நீங்கள் வந்து குறைச்சிக்கணும், செய்யக்கூடிய விஷயத்தை பலமாக ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேசராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு நீங்கள் அதிகம் எடுத்துக்கலாம். அறுபடை வீடு இயர் ஒன்ஸ் போயிட்டு வாங்க. சரிங்களா, அப்போ மலைக்கு போகிறாங்க இல்லைங்களா, இப்போ முருகர் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா சிறப்பு. மலை மேல் உள்ள எல்லா கோயிலுக்கும் போனாலுமே உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யுங்க. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா கருவறைக்குள்ளே நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும். அப்போ அபிஷேகத்துக்கு எல்லாம் வாங்கி கொடுங்க. சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சம் வாங்குங்க, அதிகம் இல்லை, ஒவ்வொரு கிலோ வாங்க வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. பச்சரிசி வாங்கி கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க திருமஞ்சனம் வாங்கி கொடுங்க. சந்தனம், விபூதி, குங்குமம், மஞ்சள் எல்லாம் வாங்கி கொடுங்க. மறக்காமல்
நல்லெண்ணெய் ஒரு லிட்டரு, திரி அஞ்சு பாக்கெட்டு, ஒரு தீப்பெட்டி. ஏன்னா கட்டாயம் வந்து எண்ணெய் வாங்கி கூறி கொடுத்தீங்கன்னா கருவறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க, சாமிக்கு எண்ணெய் காப்பு சாத்துவாங்க. இப்போ எல்லா பக்கம் தீப ஆராதனை தான், எங்கேயுமே கற்பூர ஆரத்தி கிடையாது. அதனால் நீங்கள் உள்ளே வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜக்கு வச்சுருப்பாங்க, பெருசாக வச்சுருப்பாங்க, அதில் கட் பண்ணி உள்ளே ஊற்றிக்குவாங்க. அப்போது நீங்கள் ஒரு லிட்ரு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு வாரத்துக்கு பயன்படும் இல்லைங்களா. அப்போது நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஒரு 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 மாதம் வந்து ஒரு விஷயம் செஞ்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, நம்ம செயல் எப்படி இருக்குது, ஃபேமிலி எப்படி இருக்குது, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, பொருளாதாரம் எப்படி இருக்குது, போக்குவரத்து எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுங்கள். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டாயம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த கண்டினியூவாக அந்த கோயிலுக்கு போங்க. மூணு வாரம் மட்டும் போகணும், அஞ்சு வாரம் மட்டும் போகணும் கிடையவே கிடையாதுங்க. கடவுள் நம்ம கட்டாயம் வேணும், அவரோட அனுகிரகம் நம்ம கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயத்தும் வந்து நிறைய விஷயம் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. நமக்கு எல்லாமே வேணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். ஒரு கோயில்னா ஒரு கோயில், எது பிடிச்சிருக்கோ எல்லா கோயிலுக்கும் போகலாம், எல்லா கோயிலுக்கும் வரலாம். ஆனால் சில வழிபாடுகள் நீங்கள் முறைப்படி எடுத்தீங்கன்னா தடையில்லாமல் எல்லா வித பாக்கியங்களும் கட்டாயம் கடவுளும் கொடுப்பாங்க, இந்த பிரபஞ்சமும் உங்களுக்குள்ள சொல்லிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி ஈரோடு மீனாட்சி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.